சீதாராம் தசரதரது கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆஹா எனக்கு நாலு குழந்தைகள் பிறக்க போறாளா அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே ஓடி போய் அவரோட மனைவிகள் கிட்ட வந்து, நான் போய் இந்த ரிஷிசிங்கரை வந்து அங்க தேசத்துலேருந்து அழைச்சின்னு வரப்போறேன், இது மாதிரி பெரிய யஜ்யம் பண்ண போறோம், அஸ்வமேத யஜ்யம், அதுக்கு எல்லா மந்திரிகளும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா, நானே போய் இந்த ரிஷிசிங்கரை கூட்டின்னு வரேன், நீங்க எல்லாரும் தயாரா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தன்னோட கூட யாரெல்லாம் வரணுமோ அவளோட பரிவாரம் அப்படின்பா, அந்த மாதிரி பரிவாரத்தை கூட்டிட்டு குடுகுடு குடுன்னு போனாராம் அங்க தேசத்துக்கு. அங்க தேசத்துக்கு போன உடனே ரோமபாதர் வந்து வாங்கோ 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 வாங்கோன்னு சொல்லி அழைச்சு, தான் ஒரு ஃப்ரெண்டை வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து வந்தா எப்படி வந்து சந்தோஷமா அழைப்பாளோ அது மாதிரி அழைச்சு உள்ள கூட்டின்னு வந்து எல்லாம் வந்து அவளுக்கு வந்து வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணலாம். அப்போ ரோமபாதர் கிட்ட இவர் சொன்னாலாம், என்னோட நீங்க கொஞ்சம் ரிஷிசிங்கரையும் சாந்தாவையும் அனுப்புங்கோ, என்னோட நாட்டில் வந்து இது மாதிரி ஒரு பெரிய யஜ்யம் நான் பண்ணலான் இருக்கேன், எனக்கு புத்திரன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு யஜ்யம் பண்ண போறேன், நீங்க அதுக்கு இவர் தான் வந்து பிரம்மாவா இருந்து அந்த யஜ்யத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ரோமபாதருக்கு இது கேட்டு ரொம்ப சந்தோஷமா அவரும் சரி அப்படின்னு சொல்லி இவா ரெண்டு பேரையும் அமுச்சு வச்சாலாம். அவா ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் பெருசா யாகசாலையை ரெடி பண்ணி இந்தந்த மரத்தெல்லாம் வச்சு இப்படி இப்படி கட்டணும்லாம் வந்து நிறைய நியமங்கள் இருக்கான், அந்த நியமங்கள் படி வந்து கரெக்டா வந்து இந்த செங்கல் அடுக்கிறா இல்லையா அதுல கூட நியமங்கள் இருக்கான், எல்லா நியமங்களையும் ஃபாலோ பண்ணி அவ்வளோ அழக அந்த யாகசாலையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாம் வந்து வீடெல்லாம் வந்து தயார் பண்ணலாம். எதுக்குன்னா இவாவா இங்கெங்க தங்கணும்லாம் வச்சு அவா எல்லாருக்கும் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி பெரிய யாகத்துக்கு வந்து ஏற்பாடு நடந்துதான். எல்லாரும் வந்து அப்ப என்ன ஆச்சா, பக்கத்துல இருக்கிற நாடுகள்ல இருந்தெல்லாம் வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு, எல்லா ராஜாக்கள் எல்லா மக்கள் எல்லா வந்து படிச்சுவா பண்டிதர்கள் பிராமணா எல்லாரையும் கூப்பிட்டாலாம், அத்தனை பேரும் வந்தாலாம், படிக்காதவா ஏழை பக்கத்து கிராமத்துல இருக்கிற ஏழைகள் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஏழைகள் எல்லாரும் கூட வந்தாலாம், பிகாஸ் இது மாதிரி ஒரு பெரிய யஜ்யம் நடந்ததுன்னா டெய்லி சாப்பாடு கிடைக்கும், ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும், தங்கறதுக்கு இடம் கிடைக்கும், அது மட்டும் கிடையாது நிறைய தனங்களை தானம் பண்ணுவாய்வா, பசுமாடு தானம் தங்க காசெல்லாம் தானம் பண்ணுவா, அப்படி பயங்கரமா நடக்குமா, அந்த மாதிரி வந்து இது நடக்குமா, பெருன யாகங்கள் நடக்குமா. இது வந்து அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம்னா என்ன பண்ணுவான்னா, ஒரு அஸ்வம் அதாவது ஒரு ஹார்ஸ் எடுத்து அந்த ஹார்ஸ்ல வந்து நல்லா வந்து டெக்கரேட் பண்ணி அதுல வந்து ஒரு நோட் எழுதிடுவாளாம், இது மாதிரி இந்த ஹார்ஸ் வந்து இந்த ராஜ்யத்தை சேர்ந்தது, உங்க யாருக்கானு வந்து இந்த ராஜ்யத்துல இருக்க இந்த ராஜ்யம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் இல்லாட்டி இந்த ஹார்ஸை உங்களோட இதுக்குள்ள விடாதீங்கோ, அப்போ வந்து எங்களோட அந்த ஹார்ஸ் பின்னாடி வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஆர்மி போகுமா, அந்த ஆர்மி இருக்கிறவா எல்லாரும் உங்களோட சண்டை போடுவா அப்படின்னு போட்டிருந்துதான். ஸோ எல்லாரும் வந்து தசரதரோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால எல்லாரும் விடுவாளாம். ஸோ இது மாதிரி அந்த ஹார்ஸ் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போகுமா எங்க வேணாலும் போகுமா, இது பின்னாடியே இந்த ஆர்மி போகுமா, இது மாதிரி ஒரு வருஷம் இந்த இது வந்து அந்த அஸ்வம் வந்து சுத்திட்டு அதுக்கப்புறம் இது இவரோட ராஜ்யத்துக்கு திருப்பி வந்துருமா. இது அந்த நேரத்துல வந்து இவாலும் வந்து பெரிய யாக குண்டத்துல வந்து இது மாதிரி அதுக்கு என்னெல்லாம் மந்திரம் உண்டோ அதெல்லாம் பண்ணி ஜபம் பண்ணி இந்த யாகம் நடந்துட்டே இருக்குமா. ஒரு வருஷம் ஆயிடுதான். இப்ப கடைசியில வந்து நிறைய தானங்கள்லாம் பண்ணி எல்லாம் சமிருத்தியா ஆயிடுதுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறச்சே நம்ம ரிஷேஷங்க சொன்னாராம், புத்திரகாமேஷ்டி யாகம் அப்படின்னு ஒரு யாகம் இருக்கு, அது வந்து ஸ்பெசிஃபிக்கா குழந்தைகள் வேணுங்கிறதுக்காக புத்திரன் வேணுங்கிறதுக்காக பண்ற ஒரு யாகம், அதை வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அதையும் பண்ணாராம். அது அவர் பண்ற அதே நேரத்துல என்ன ஆச்சா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது வந்து பூலோகத்துல, அதே நேரத்துல வந்து ஸ்வர்கலோகத்துல வந்து இருக்கிற தேவர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு நேரா பிரம்மா கிட்ட போனாலாம். இந்த தேவர்கள் எப்பவுமே தனக்கு ஏதான ஒரு கஷ்டம்னா முதல்ல பிரம்மா கிட்ட போவா, பிரம்மா அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மகாவிஷ்ணு கிட்டயோ சிவன் கிட்டயோ அதை வந்து அவர் கொண்டு போவார். ஸோ இது மாதிரி இந்த தேவர்கள் எல்லாரும் போய் நாம ரொம்ப கஷ்டப்படுறோம் பிரம்மான்னு சொன்னாலாம், என்ன கஷ்டம் வந்தது உங்களுக்கு அப்படின்னும் போது, இந்த ராவணன்னு ஒரு ராட்சசன் இருக்கானே அவன் வந்து ரொம்ப படுத்துறான் எங்களை, நாங்கள் என்ன வந்து சுவிட்ச் போட்டா ஆன் ஆகி ஆஃப் ஆற மாதிரியான ஒரு இதுவா, இப்போ நான் வந்து ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்றேன் அப்படின்னா சன்செட் ஆகணும்னா முடியுமா,
நான் லைட்டை வேணா போட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம். இவன் வந்து சன்ரைஸையும் சன்செட்டையும் சுவிட்ச் போட்டு ஆஃப் பண்ற மாதிரி பண்ணுவானா? அது மட்டும் கிடையாது, அவனுக்கு வந்து காத்து எந்த ஸ்பீட்ல அடிக்கணும், எந்த டைரக்ஷன்லேருந்து அடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ கூலா அடிக்கணும், எவ்வளோ ஹாட்டா அடிக்கணும், இதெல்லாம் அவன் டிசைட் பண்ணுவானா? அதுக்கு தகுந்த போல் இதை நான் ஃபேன் போடுறதா இல்லை ஏசி போடுறதா, இது மாதிரி வந்து இந்த ராவணன் ரொம்ப படுத்துறான். எங்களை வந்து எங்களோட நேச்சர்ல இருக்கவே விட மாட்டேங்கிறான். அவன் சொன்னா நாங்க நிக்கணும், அவன் சொன்னா நாங்க உட்காரணும், எங்களால வந்து சாதாரணமா இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து வருத்தப்பட்டுண்டாலாம். இவனுக்கு அப்படி ஏன் இந்த ராவணன் இவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னா, இந்த பிரம்மா வந்து அவன் தபஸ் பண்ணி வரன் வாங்கியிருக்கான் பிரம்மா கிட்டேருந்து. என்ன வரன் அப்படின்னா, எந்த தேவனோ கந்தர்வனோ யக்ஷனோ ராட்சசனோ அவனை இதுவே பண்ண முடியாது, டிஃபீட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லி பிரம்மா வந்து வரன் கொடுத்துட்டார். அதனால நம்மளை யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் பிரம்மாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மனுஷாலால டிஃபீட் பண்ண முடியாதுன்னு இவன் வரனே வாங்கலை. இவன் நினச்சின்னா ஒரு போயும் போயும் ஒரு மனுஷன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான்னா. அதாவது நம்மளாம் வந்து சில பேர் பார்த்தேன்னா சீ வெறும் ஒரு நாய் அது அப்படின்னு சொல்லுவா, அது மாதிரி இந்த ராட்சசாலுக்குலாம் மனுஷாலாம் சீச்சி இது ஒரு மனுஷன் அப்படின்னு நினச்சிப்பாலாம். அந்த மாதிரி நான் அதனால மனுஷன் கிட்டேருந்து ப்ரொடெக்ஷனே வாங்கிக்கலையாமா? ஸோ இது மாதிரி சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கேருந்து மகாவிஷ்ணு வந்து ஒரு கருடன் மேலே ஏறி ஜாலியாக ஃப்ளை பண்ணிட்டு இவா கிட்ட வந்தாலாம். வந்துட்டு சொன்னாலாம், நான் வந்து பூலோகத்தில் பிறக்க போகிறேன், ஒரு மனுஷனா பிறந்து இந்த ராவணனை நான் வந்து டிஃபீட் பண்ண போறேன், நான் இந்த ராவணனை அழிக்க போறேன், நீங்க எல்லாரும் கவலைப்படாம இருங்கோ. அது மட்டும் இல்லை, நான் ஒரு 11,000 வருஷம் பூலோகத்துல இருந்து அந்த ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ரொம்ப சந்தோஷம் வந்துடுதா இந்த மனுஷாளுக்கெல்லாம், இந்த தேவாளுக்கெல்லாம் சாரி. அந்த நேரத்துல என்னாச்சா, பிரம்மா சொன்னாராம், நான் ஏற்கனவே பூலோகத்துல வந்து ஜாம்பவான் அப்படிங்கிற ஒரு பேரா நான் பிறந்துட்டேன், நீங்க தேவர்கள் அப்புறம் அப்சரஸ் எல்லாரும் வந்து பூலோகத்துல போய் நீங்க வந்து வானர குலத்துல பிறந்துருங்கோ அப்படின்னாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தான தேவர்களும் அவாவாலோட அம்சத்தை கிளம்பிச்சாலாம். அதாவது என்ன ஆகும்னா, ஒரு பிரம்மா வந்து ஜாம்பவானா கீழே பிறந்துட்டார் அப்படின்னா, பிரம்மா தன்னோட இடத்த விட்டுட்டு அவர் அங்கேருந்து காணாம போயிட்டாருன்னு கிடையாது. பிரம்மா இன்னும் இங்க இருக்கார், ஆனா அவரோட ஒரு பவரை கீழே அமைச்சிருக்கார். அதே மாதிரி இந்திரன் வந்து வாலியா பிறந்தாராம், சூரியன் வந்து சுக்ரீவனா பிறந்தாராம், வாயு பகவான் வந்து ஹனுமானா பிறந்தாராம், இது மாதிரி நலன் வந்து இது விஸ்வகர்மா வந்து நீலனா நலனா பிறந்தாராம், அக்னி வந்து நீலனா பிறந்தாராம், இது மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி எல்லாரும் பிறந்தாலாம். இது மாதிரி ஸோ தேவலோகத்துல இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்ப நம்ம திருப்பி புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு போலாம். ஸோ புத்திரகாமேஷ்டி யாகம் ரொம்ப நன்னா முடிஞ்சு அதுலேருந்து வந்து ஒரு தேவன் அதுலேருந்து எழுந்து வந்தாராம். எழுந்து வந்து அப்படி தக 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 தகன்னு சொலிக்கிறாராம் இந்த தேவனே. அக்னியிலேருந்து வரணும்னா எப்படி இருக்கும், அக்னியே ஒரு உருவம் எடுத்துட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி வந்தாராம். அவர் கையில பார்த்தா ஒரு கோல்டால பண்ணப்பட்ட ஒரு பாட், அதுக்கு சில்வரால பண்ணப்பட்ட ஒரு மூடி, இது மாதிரி கொடுத்தாராம். அதுல அதை வந்து தசரதரை கூப்பிட்டு கொடுத்து, தசரதா உன்னோட மனைவிகள் 3 பேருக்கும் இதை ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். இந்த மனைவிகள் யாரெல்லாம் அப்படின்னா, கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. கௌசல்யா தான் இருக்கிறதுலே வந்து ஃபர்ஸ்ட் வைஃப், செகண்ட் வைஃப் வந்து சுமித்ரா, அண்ட் யங்கஸ்ட் வைஃப் வந்து கைகேயி. இந்த 3 பேருக்கும் நீ இதை கொடுத்தேனா 4 குழந்தைகள் பிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவன் காணாம போயிட்டாராம். இது வந்து அந்த பாட்டை வந்து அந்த பாயசம் இருக்கிற அந்த பானையை வந்து தசரதர் வாங்கறதே எப்படி வாங்கினார்னா, ஒரு பிறந்த குழந்தைய ஒரு அப்பா தான் கையில எப்படி அப்படி ஒரு ஆசையா வாங்கிப்பா, ஒரு அப்படியே வந்து ஒரு ஆச்சரியத்தோட வாங்கிப்பா, அது மாதிரி வந்து தசரதர் அந்த பானையை வாங்கினாராம். எடுத்துட்டு போய் அந்த பானையில இருக்கிற பாதி பாயசத்தை வந்து கௌசல்யா அம்மாக்கு கொடுத்தாராம். அடுத்ததுல இருக்கிற பாதி வந்து சுமித்ராக்கு கொடுத்தாராம். அப்புறம் பாக்கி இருக்கிறதுல பாதி வந்து கைகேயிக்கும், அதுக்கப்புறம் மிஞ்சு இருக்கிறது ஃபுல்லா வந்து சுமித்ரைக்கும் கொடுத்தாலாம். அதன்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம், பிகாஸ் ப்ராமிஸ் பண்ணிட்டாலே தேவர்கள் இது மாதிரி குழந்தை பிறக்க போறதுன்னு. அதனால அந்த குழந்தைகள் பிறக்கும் குழந்தைகள் பிறக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த எதிர்பார்ப்போடு உட்கார்ந்துருந்தாலாம்.
இது நடந்து கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு 12 மாசங்கள் கழிச்சு சித்திர மாசத்துல நவமி திதியில முதல் குழந்தை பிறந்ததான். அந்த குழந்தை பாக்குறதுக்கு ரம்யமா இருந்ததான், ரொம்ப அழகா இருந்ததான், அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்ததான். அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததான். அதுக்கு அடுத்த நாள் கைகேயிக்கு ஒரு குழந்தை பிறந்ததான். முதல் குழந்தை கௌசல்யா மாதாக்கு பிறந்தது, அடுத்த குழந்தை கைகேயிக்கு பிறந்தது, அதுக்கும் அடுத்த நாள் வந்து சுமித்ரைக்கு ரெட்டை குழந்தையா பிறந்ததான், 2 பசங்களா பிறந்ததான். எல்லாரும் அந்த தேசம் ஃபுல்லா அவ்வளோ சந்தோஷமா எல்லாரும் அப்படி வந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடி ஸ்வீட் ஒருத்தர் கொடுத்துண்டு அப்படி வந்து கொண்டாடிண்டாலாம், புது ட்ரெஸ் போட்டுண்டாலாம், வீடெல்லாம் அலங்காரம் பண்ணாலாம். அவ ஆத்துலயே அவ வீட்லயே வந்து ஒரு குழந்தை பிறந்தோம்னா எப்படி வந்து அதை வந்து குஷியோட செலிப்ரேட் பண்ணாலும் அது மாதிரி செலிப்ரேட் பண்ணாலாம் இந்த குழந்தைய. இதெல்லாம் நடந்துதான் அப்புறம் கரெக்டா ஒரு நாளைக்கு வசிஷ்டர் வந்து இந்த 4 குழந்தைகளுக்கும் பேர் வைக்கிறதுக்கு வந்தாராம். அவர் வந்து இந்த குழந்தைய பார்த்த உடனே இவரை பார்த்தாலே ரம்யமா இருக்கார், இவரை பார்த்தா கண்ணை அவரை விட்டு எடுக்கவே தோணாது போல இருக்கே, இவர் எல்லாரோட மனசையுமே வந்து சந்தோஷமா ஆக்கக்கூடியவர், இவரை பத்தியே பேசிட்டு இருக்க போறோம், இவரை பத்தியே நினைச்சிட்டு இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த ரம்யமா இருக்கிறவருக்கு ராமன்னு பேர் வச்சாராம். அடுத்தது கைகேயியோட புள்ள. அந்த கைகேயியோட புள்ளைய பார்த்துட்டும் பாவம் இந்த குழந்தை எவ்வளோ பாரத்தை சுமக்க போறது அப்படின்னு நினைச்சுட்டாராம் அவரோட மனசுல. அதனால அந்த குழந்தைக்கு பரதன் அப்படின்னு பேரை வச்சாராம். 3வது குழந்தைக்கு லக்ஷ்மணன்னு பேர் வச்சாராம். இந்த லக்ஷ்மணன் ஏன் பேருன்னா லக்ஷ்மணன் இருக்கிற இடத்துலலாம் லக்ஷ்மி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போவாளாம், லக்ஷ்மி வர்தனா அப்படின்பா. எங்க போனாலும் அவருக்கு வந்து அப்படி ஒரு செல்வ செழிப்போடு இருப்பாராம். அவர் போற கால் ஒரு இடத்துல வச்சானா அவர் போற இடத்துல எல்லாம் வந்து எல்லாரும் ரிச் ஆயிண்டே போவாளாம், அது மாதிரியான ஒரு இது. அதனால லக்ஷ்மணன்னு பேர் வச்சாலாம். 4வது புள்ளைக்கு வந்து சத்ருக்னன்னு பேர் வச்சாலாம். சத்ருக்னன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சத்ருவை ஜெயிக்கக்கூடியவன். அப்படி எந்த சத்ருவை இந்த சத்ருக்னன் ஜெயிக்க போறா அப்படின்னா ராமாயணம் ஃபுல்லா அவர் போர் எதுவுமே இட்டா மாதிரியே தெரியாது, ஆனா அப்படி என்ன சத்ருவை ஜெயிக்க போறா அப்படின்னா தன்னோட இந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது டச், டேஸ்ட், ஐஸ், இயர்ஸ் அப்படின்னு வந்து அந்த பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, மனசு எல்லாத்தையும் அவர் வந்து ஜெயிச்சு வரான். அவரை மீறி அவரோட மனசு வேலை செய்யாதான். அதாவது அவர் வந்து ஒரு ஐஸ்கிரீமை பார்த்து டெம்ட் ஆக மாட்டார், ஒரு ஸ்வீட்டை பார்த்து டெம்ட் ஆக மாட்டார். அவருக்கு வேணும்னா அப்படி எடுத்துப்பார், இவ்வளோ எடுத்துப்பார், அவ்வளோதான். அவர் வந்து ஒரு திஸ் இஸ் சோ யம்மி, எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு வந்து அது மாதிரி பண்ணவே மாட்டாராம். அது மாதிரி தன்னோட நித்திய சத்ருக்கள், தன்னோட 5 இது இருக்கு இல்லையா, சென்சஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவர் அப்படிங்கிறதுனால சத்ருக்னன்னு பேர் வச்சாராம். சரி, இதெல்லாம் எப்படி வசிஷ்டருக்கு தெரியும் அப்படின்னா அந்த காலத்துல எதுக்காக குரு பேர் வச்சார் அப்படின்னா குருவுக்கு வந்து பார்த்த உடனே இந்த குழந்தையோட ஃபியூச்சர் என்னன்னு தெரியுமா, அதுக்கு தகுந்தா போலதான் பேர் வைப்பாலாம். அதனால்தான் தசரதருக்கும் தசரதன்னு பேர் வச்சிருக்கா. தசரதன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவரோட ரதம் 10 திக்கிலையும் போகக்கூடியதான். 10 திக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னா நமக்கு தெரியும் தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்குன்னு வந்து இந்த 4 திக்கு தெரியும். அதை தவிர இந்த இன்பிட்வீன் 4 இருக்கு இல்லையா, கிழக்கும் மேற்கும் சேர்ற அந்த ஒரு திக்கு இது மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி 8 திக்குகள். அதை தவிர அவரோட ரத்தம் மேல பறக்குமா இல்ல பாதாளத்துக்கும் போகுமா அது மாதிரி கேப்பபிலிட்டி உள்ளது அப்படிங்கிறதுனால, இது மாதிரி ரத்தத்தை ஓட்டக்கூடியவர், இந்த மாதிரி ஒரு இது பண்ண முடியுங்கிறதுனால அவருக்கு தசரதன்னு பேரு. இது என்ன அவர் ரதம் ஓட்ட கத்துன்றதுக்கு அப்புறமா வச்சார் இல்ல, இதே வசிஷ்டர் தான் அவர் பிறந்த உடனே பேரை வச்சுட்டார். அந்த அளவுக்கு குருகளுக்கு வந்து ஃபியூச்சர் என்ன அப்படிங்கறது தெரியும். ஸோ இந்த தசரத குமாரர்கள் 4 பேரும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட அவ்வளோ ஆசையா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்படி இருப்பா. 4 பேரும் ஒருத்தர்கிட்ட அவ்வளோ ஆசையா இருப்பாளாம், சேர்ந்து விளையாடுவாளாம், சேர்ந்து சாப்பிடுவாளாம், சேர்ந்து தூங்குவாளாம், இப்படி இருப்பாளாம். அதுல இந்த ராமனும் லக்ஷ்மணும் ரொம்ப ஸ்பெஷலி டிவோட்டட் டு ஈச் அதர். அதே மாதிரி பரதனும் சத்ருகனும் ரொம்ப ஸ்பெஷலி டிவோட்டட் டு ஈச் அதர். அதுல பாக்கி 3 பிரதர்ஸும் ராமன் சொன்னா அப்படியே கேட்பாளாம், என்ன சொன்னாலும் கேட்பாளாம். யாராவது வந்து ஏதாவது வந்து கூப்பிட்டா அவ அம்மா கூப்பிட்டு ராமா சாப்பிடவா அப்படின்னா லக்ஷ்மணா எங்க அப்படின்னு தான் முதல்ல கேட்பாராம். லக்ஷ்மணனை விட்டு 1 நாளைக்கு ராமர் சாப்பிட மாட்டாராம். இது மாதிரி 4 பேரும் இருப்பாளாம். அப்போ பரதன் வந்து முன்னாடி வந்து இவா 4 பேரும் போய்
ஸ்கூலில் போய் சேர்ந்தாலாம். இது எந்த ஸ்கூல் அப்படின்னா வசிஷ்டரோட குருகுலம். அவர் வந்து உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வச்சு ஸ்கூலில் போய் வேதங்களை சொல்லி கொடுத்து, ஹார்ஸ் ரைடிங் சொல்லி கொடுத்து, யானை எப்படி இது பண்ணுறதுங்கிறத டேம் பண்ணுறது, அது எப்படி ஓட்டுறதுங்கிறத சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து சேரியட் எப்படி ஓட்டுறது, அதுக்கப்புறம் வில்ல வளைச்சி எப்படி வந்து அம்பு விடுறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் நியாயசாஸ்திரம் நீதி சாஸ்திரம்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, அதாவது ஒரு ராஜா தன்னோட ராஜ்யத்தை பார்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வந்து வேணுமோ அத்தனையும் சொல்லி கொடுத்துருப்பாளாம். அத்தனையும் சொல்லி கொடுத்தாதான் அவ வந்து எந்த குறையும் இல்லாமல் தன்னோட மக்களை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாளாம். அது மட்டும் கிடையாது, எப்படி வந்து ஒரு ஒரு போட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஒரு ஹட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாளாம். அப்போது ஏன்னா அவளுக்கு என்ன இதுன்னா, ஒரு ராஜாங்கிறது வந்து ஒரு ரிஷி மாதிரி தன்னோட பதவியில் இருப்பாராம். இன்னைக்கு வந்து இந்த இது வந்து நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிற மாதிரி ஒரு ராஜா தன்னோட ராஜ்யத்தை பார்த்துப்பாராம். என்னோட வேலை இது, கடமை இது, என் மக்களை பார்த்துக்கிறது, அதுக்காக நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிரீடமோ இந்த ட்ரெஸ்ஸோ இந்த இதுவோ சுகமோ வந்து எனக்காக கொடுத்தது இல்லை, இந்த ராஜா அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்துக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவ்வளோ மரியாதையோடு பார்ப்பாலாம். ஒரு ராஜா தன்னோட வயசான காலத்துல தன்னோட ராஜ்யத்தை வந்து தன்னோட பிள்ளைகிட்ட கொடுத்துட்டோம், அவர் போய் தன்னோட மனைவிகளோட போய் காட்டுல இருப்பாராம். அப்ப இவ்வளோ ராஜ்ய சுகங்களை விட்டுட்டு வானப்பிரஸ்தம்னு போய் காட்டுல இருக்கணும்னா அப்ப அவளோட மைண்ட்ல எவ்வளோ கண்ட்ரோல் இருக்கணும். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து வந்து அந்த குருக்கள் ட்ரைனிங் கொடுப்பாலாம். அதனால்தான் அந்த குலகுரு எப்பவுமே கூட இருப்பாராம், அவரோட அட்வைஸ் இல்லாம எந்த ராஜ்ய காரியமும் பண்ண மாட்டாளாம். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த காலத்துல ராஜாக்கள். ஸோ இந்த நாலு குழந்தைகளுக்கும் அதே மாதிரி ட்ரைனிங் முடிச்சு இவெல்லாம் ஊருக்கு வந்தாலாம். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாளாம், போய் தன்னோட அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் டெய்லி ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பாளாம். இதுல வந்து வெவ்வேறு இடத்துக்கு போய் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு ஒரு கிராமமா போய் விசாரிச்சுட்டு அந்த கிராமத்துல மனுஷாலாம் எப்படி இருக்கா, எல்லாரும் நியாயமா தர்மமா இருக்காளா, யாருக்கான சீட் பண்ணுங்கிற இன்டென்ஷன் இருக்கா, இந்த இடத்துல வந்து இருக்கிற தண்ணி போருமானதா இருக்கா, இங்க இன்னும் நிறைய மரங்கள் நடலாமா, இன்னும் என்ன நல்லது பண்ணலாம் அப்படிங்கறது இந்த நாலு ராஜகுமாரர்களும் வெவ்வேறு கிராமத்துல போய் இப்படி எல்லாம் பார்த்துண்டு இது மாதிரி எல்லா கிரவுண்ட் லெவல்ல மக்களோட இன்டராக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வருவாளாம். எல்லா மக்களும் வந்து இந்த ராமன் எஸ்பெஷலி ரொம்ப பிடிக்குமா, அவ எல்லாருக்கும் என்ன தோணுமா, இந்த ராமன் நம்பாத்து குழந்தையோ அப்படின்னு தோணுமா, இவ வந்து ராஜா வீட்டு குழந்தைன்னு தோணவே தோணாதான். ராஜா வீட்டு குழந்தைன்னு ஒரு பக்கம் இருக்குமா, ஆனா வந்து அந்த ஒரு பாசம் வந்துருமா ராமனை பார்த்தோன்னு, எங்க வீட்டுல வந்து இன்னைக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாளாம், எங்களோட வந்து இருக்கீங்களா அப்படின்னா ராமரும் அவ்வளோ ஆசையா வந்து பழகுவாளாம் அவளோட. ஒரு ஒருத்தரையும் வந்து அவ பேரை சொல்லி தெரியுமா ராமருக்கு, இவர் பேர் குப்பன், இவர் பேர் வந்து வேற என்னமோ ராஜா, இவர் பேர் வந்து சுப்பிரமணி, எல்லார் பேரும் தெரியுமா. உங்க வீட்டு பையன் எப்படி இருக்கான் அப்படிங்கறச்சே வந்து அவ வீட்டு பையன் பேரு முரளின்னு வச்சுப்போமே, முரளி இன்னைக்கு எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி அது மாதிரி கேட்பாராம். அன்னைக்கு நான் வந்தபோது அந்த குட்டி பொண்ணு அவ பேர் என்ன ரம்யா, அந்த ரம்யா வந்து அழுதுன்னு இருந்தாலே, அவளுக்கு பாயசம் வேணும்னு அவளுக்கு நான் பாயசம் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னேனே, பண்ணேலோ, இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு அந்த அளவுக்கு ஒரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பொண்ணு அதை படிக்க போனாலே அது என்னாச்சு, இந்த பையன் வந்து இந்த இது வித்த கத்துக்கணும்னு நிறைய அது என்னாச்சு அப்படின்னு சின்ன 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 டீட்டெயில்ஸையும் ஞாபகம் வச்சுப்பாளாம். இவாளுக்கு கல்யாணம் ஆச்சா, அவளுக்கு வந்து குழந்தை பிறந்ததா, எல்லாமே ராமருக்கு தெரியுமா. அந்த மாதிரி வந்து இவெல்லாம் மக்களோட அவ்வளோ ஆசையா வந்து பழகின்னு இருந்தாலாம். அந்த நேரத்துல தசரதருக்கு மனசுல ஒரு கவலை வந்ததான். திருப்பி கவலையா, என்ன கவலைன்னு யோசிக்கிறலா, அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். சீதாராம்.